ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். கனவு மெய்ப்பட, நம்முடைய வீடு எனும் கனவு மெய்ப்பட நாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அடிப்படையான 4 விஷயங்கள் பேசணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் 3 விஷயங்கள் பார்த்தோம். இப்போது ஃபினிஷிங்கில் உள்ள 2 ஆஸ்பெக்ட் பார்க்குறோம். 1 இன்டீரியர், 2 எக்ஸ்டீரியர். இப்போது இந்த வீடியோவில் இன்டீரியர், வீட்டின் உள்பக்கம் நாம் என்னென்ன விஷயங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் கிடைக்குது, அந்த வீட்டில் நம்ம வாழ்கிறதுல அந்த இன்டர்னலாக நம்ம பண்ணக்கூடிய பியூட்டிஃபிகேஷன் என்ன, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் தான் நம்ம இதயம் எங்கே இருக்குது அப்படின்னா, அது நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னா, வீடுங்கிறது வெறுமனே அந்த சுவர் மட்டும் கிடையாது, அங்கே உள்ளே இருக்கிற மனிதர்களால் தான் அந்த வீடு முழுமை அடையுது. அதே நேரம் அந்த சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டோட வெளிப்புற தோற்றத்தில் நம்ம பெரும்பாலும் கவனம் செலுத்துகிற மாதிரி உட்புறத்துலேயும் நாம் நிறைய விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உள்பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஃப்ளோரிங்கில் இருந்து வால் ஃபினிஷிங்லேருந்து சீலிங் ஃபினிஷிங் வரைக்கும் உள்ள விஷயங்கள். இப்போ ஃப்ளோரிங்லாம் நம்ம எப்படிப்பட்ட டைல் போட்டிருக்கோம், இல்லை கிரானைட் போட்டிருக்கோமா, அதில் என்ன வெரைட்டி பண்ணியிருக்கோம், அதில் எதாவது டிசைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயம். வாலில் நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணுறோமா, இல்லை எங்கேயாவது அந்த பெயிண்டிங்லேயே வித்தியாசமான பெயிண்டிங் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோமா, அந்த கலர் காம்பினேஷனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோமா, ஒரு 3 வாலில் லைட் கலர், 1 வாலில் டார்க் கலர் மாதிரி பண்ணுறோமா, அது எந்த அறை அப்படிங்கிறத பொறுத்து அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விதம். அப்புறம் வெறுமனே வாலில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வால் பேனலிங் மாதிரி நம்ம பண்ணலாமா, எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக வரும், அது மாதிரி ஃபால் சீலிங் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சீலிங் அமைக்கலாமா, லைட்டிங் எப்படி அமைச்சு வித்தியாசப்படுத்தலாம், நம்ம ஜன்னலில் வர திரைச்சீலை பிளைண்ட்ஸ் மாதிரி எப்படி போடலாம், அதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, எது நல்ல பார்வையாக இருக்கும், என்ன கலர் காம்பினேஷனில் அந்த வீடோட உட்புறம் அமைஞ்சிருக்கு, ஃப்ளோரிங்கில் இருந்து அப்படியே வால் வரைக்கும் தென் சீலிங் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த பார்வைக்கு அந்த இடமே எப்படி இருக்குது, இந்த பார்வைக்கு நமக்கு இந்த இடம் எப்படிப்பட்ட ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய மனநிலையில் அது பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம அதை உணர முடியும். நம்ம வீட்டுக்கு உள்ள ஒரு இன்டீரியர் விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 3 விஷயங்களை கவனிக்கிறோம். 1 காஸ்ட்டு, அது எவ்வளவு செலவு நமக்கு பிடிக்குது அப்படிங்கிற விஷயம். 2 லாஞ்சிவிட்டி, எவ்வளோ நாளைக்கு அது நீடித்து உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. ஏன்னா நம்ம செலவு பண்ணிவிட்டு ஒரு 1 அதை திரும்ப ரீஒர்க் பண்ணணும், அது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது, அதை நம்ம கவனிக்கணும். 3 விஷயம் லுக், அது பார்வைக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 விஷயம் இன்டீரியரில் நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம கவனிக்கணும். 1, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாளைக்கு நீடித்து நிற்கும், அது பார்க்க எப்படி இருக்குது. இது 3 நம்மளால் உடனடியாக எல்லாத்தையும் அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சி இது சரியாக இருக்கு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்கு தகுந்த ப்ரொஃபஷனல்ஸோட உதவியை எடுத்துக்கிட்டு அதை நம்ம செய்யணும். வீட்டில் ஒரு சின்ன சோஃபா அமைச்சா கூட அந்த நம்மளுடைய ஹால் சைஸ் என்ன, இந்த ஹால் சைஸுக்கு எந்த சைஸில் சோஃபா அமையணும், அது நம்ம ஒரு உடனில் பண்ணுறோமா, இல்லை ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஏதாவது மெட்டீரியல் வாங்கி போடுறோமா அப்படிங்கிறது, அந்த கலர் காம்பினேஷன் நம்ம வால் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேட்சிங்காக என்ன கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம யோசித்து பண்ணணும். இப்போ வெறுமனே இப்போ இந்த டிவி வீட்டில் அமைக்கிறோம் அப்படின்னா, ஹாலில் அமைக்கிறோன்னா, அந்த டிவி அமைக்கக்கூடிய அந்த வால் அது எவ்வளோ சிம்பிளாக இருக்கா, அதில் நீட்டாக இருக்கா, அதில் போட்டு ரொம்ப பெருசாக டப்பா மாதிரி கட்டி அதில் நம்ம கிளாஸ்லாம் போட்டு ரொம்ப பழைய காலத்து மாதிரி பண்ணிட்டு இல்லாமல் அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மாற்றுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டோட அமைப்பை உள்ள எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு சாதாரண விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய ரசனையை, நம்முடைய தன்மையை, அங்கே உள்ள கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்மளுடைய ரசனையை
ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப கட்டாயமாக வந்து ஃபால் சீலிங் பண்ணோம், சுற்றி சுற்றி லைட்டு போடணும், ரொம்ப எல்லா டோர்லாம் வந்து விண்டோஸ்லாம் வந்து டீ கூட்டில் வாங்கி பாலிஷ் பண்ணோம், அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்தான் நல்ல இன்டீரியர் அப்படின்னு கிடையாது. சிம்பிளாக இருந்தாலும் அதை நீட்டாக அமைக்கிறதும் நம்மளுடைய தனித்தன்மையில் தான் இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டுக்கு என்ன வேணும், எளிமையாக இருக்கணுமா, ரைட்டு. ஆனால் எதையுமே வந்து நம்ம அட்டன் பண்ணாமல் விடக்கூடாது. ஒரு சின்ன விண்டோ இருந்தாலும் அந்த விண்டோக்கான ஸ்க்ரீன் எப்படிப்பட்ட மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம், அது என்ன கலரில் பயன்படுத்துகிறோம், வால் கலர் என்ன, இந்த கலர் என்ன, அது எப்படி மேட்ச் ஆகுது. ஸோ இந்த சின்ன விஷயம் மாதிரி நம்ம ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறதன் மூலமாக நம்ம வீட்டோடைய உள் அலங்காரத்தை வந்து நாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். அது ரொம்ப அற்புதமாக அமையும் போது நாம் அங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும்போது அந்த அந்த வாழ்க்கை சூழலே வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபினிஷிங் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று ஒன்றும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். முக்கியமான மூணு விஷயத்தை மறக்க வேணாம். ஒன்று, அதுக்காகிற செலவு. ரெண்டாவது, அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிற அந்த லாஞ்சிவிட்டி, அந்த காலகட்டம். மூணாவது, அது பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த விஷயங்களை கவனிப்போம். நம்ம வீடு உள்ளே வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி அற்புதமாக அதை வடிவமைப்போம். வெளிப்புறம் அதுவும் முக்கியம்தான். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.